रूपाय विश्वत् हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णा वयम नुम वदने यदने लक्ष्मीस वक्षसी यस्ते हृदय संपित तम नृसींहम अहम भजे जन्मा यतरतवभस्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यंति यसूरय तेजो वारिमृता यथ विन यसर्गो मृषा सत्यं सीम धीमहि यदर्धम आयुषस्त परार्धम अभीधीये पूर्व परार्ध उपक्रा ही अपर अदय प्रवर्त पूर्व सो परार्ध से ब्रह्मो नम महान भूत कलो यद्द्रह्म शब्दब्रम्ति यं विदु तस्वो अभूत यद अभक्षते यदरेसरसा आसी लोकसरोह अयं कथिता कल தித்தீயசியா வாராஹ இக்கியாசீத் சூக்கரோ ஹரி மைத்ரேயர் பிதுரருக்கு காலத்தினுடைய ஒரு அஹ் பிரிவினைகளை சொல்லிட்டு அதனுடைய மகிமையை சொல்லிட்டு வரச்சு அந்த காலத்தினுடைய பிரிவினைகள் பரமாணுல இருந்து ஆரம்பிச்சு பரார்த்தம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றார் யுகங்கள் மன்வந்தரம் ஆஹ் எழுபத்தி ஓரு யுகங்கள் ஒரு மன்வந்தரம் அதுல வந்து பதினாலு மனுக்கள் கொண்டது ஒரு பிரம்மாவனுடைய ஒரு நாள் அப்படின்னு அவர் வந்து ஒரு கணக்க சொல்லி பிரம்மாவனுடைய ஆயுசு எடுக்கும் பொழுது அவருக்கு வந்து பாதி ஆயுசுக்கு வந்து பரார்த்தம்னு பேரு தி அல்டிமேட் நம்பர் பரார்த்தல்வி பரார்த்தம் அவருடைய முழு ஆயுசுக்கு வந்து சொல்லி நூறு வயசு ஒரு ஆயுள் அதுக்கு இப்போ இருக்க இதெல்லாம் கல்பத்துல முதல் பிரம்மா வந்து சிருஷ்டிக்கும் பொழுது சிருஷ்டி ஆகும் பொழுது அந்த கல்பத்துக்கு வந்து பிரம்மம் அப்படிங்கிற ஒரு கல்பம் அந்த இடத்துல பிரம்மாவுக்கு சப்த பிரம்மம்னு பேரு பிறகு பத்மத்தில இருந்து உண்டானாருங்கிறதுனால அது பத்ம கல்பம்னு பேரும் இப்போ ரெண்டாவது பரார்த்தம் நடந்துட்டு இருக்கு அஹ் பிரம்மாவனுடைய ஆயுள்ல ஐம்பத்தி ஓராவது வருஷத்துல ஆரம்பிக்கிறோம் அஹ் இந்த இதுலதான் வந்து இந்த கல்பத்துலதான் ஹரி அஹ் அவதாரம் அதாவது வராக அவதாரம் எடுத்துட்டு வந்ததுனால இந்த கல்பத்துக்கு ஸ்வேதவராக கல்பம் அல்லது வாராக கல்பம்னு பேரு அப்படின்னு சொல்லி இப்ப இந்த டைம் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா வித் ரெலவென்ட் டு நமக்குதான் இந்த டைம் எல்லாம் யார் யாரெல்லாம் நாம ஒரு பொசிஷன்ல இருக்கோம் நம்ம இந்த ஜென்மாவை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு நினைப்பு இருக்கே அதற்கு அந்த அவளுக்குதான் இந்த டைம்ங்கிறது ஈஸ்வரன் எல்லாம் இல்லை மற்றவாங்கிறது இந்த இடத்துல ஜனார்தனஹா பகவானை எடுக்கும் பொழுது பகவானுக்கு இதெல்லாம் ஒரு திருட்டி ஒரு நிமிஷம் கணக்கு தான் அவருக்கு இது இந்த காலம்ங்கிற இந்த டைம் கான்ஸ்டன்ட்ங்கிறது வந்து நமக்கு அப்ளை ஆகுமே தவிர அவருக்கு இல்லை அத ஸ்ட்ரெஸ் பண்றார் இந்த இடத்துல காலோயம் துவீபரார்த்தாக்கியா நிமேஷ உபச்சரியதே அவ்வியாக்கிருத்தசிய அனந்தசியி அநாதேகே ஜெகதாத்மனஹா காலோயம் காலோயம் இந்த காலம்ங்கிறது திவிபரார்த்த இரண்டு பரார்த்தம் அதாவது பிரம்மாவனுடைய நூறு வயசு வரைக்கும் சொன்னோம் இல்லையா அது தவிபரார்த்த பரியந்தம் அது அந்த த்விபரார்திய கால அயம் ஜகதாத்மன அநாதே அனந்த நிமேஷ உபச்சரியதே அவருக்கு இது வெறும் ஒரு நிமேஷ கணக்கு தான் அவருடையது இந்த கால நிமித்தேன சிருஜியானாம் ஆயுஷ் பரிணா பரிமாணம் உக்துவா பரிச்சேத ரஹிதம் தத்துவம் ஆக இந்த பரிச்சேதங்கள் எல்லாம் நமக்கு இருக்கு அது வந்து சிருஜியமா இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு தான் அது அப்ளை ஆகும் எதெல்லாம் நம்ம சிருஷ்டிக்கிறோமோ எந்த வஸ்துக்கள்லாம் சிருஷ்டி ஆகிறதோ அந்த வஸ்துக்களுக்கு தான் இந்த பரமாணுவில இருந்து ஆரம்பிச்சு த்விபரார்தம் வரைக்கும் உண்டான டைம் கான்செப்ட் அதுலயே நமக்கு அந்த எல்லாம் போகறச்சே ஒரு சதுர்யுகம்னு வர்றதுச்சேயே இட் இஸ் பியாண்ட் அவர் கான்செப்ட் பிகாஸ் நம்ம பாக்குற வருஷம் நம்மளுடைய நூறு வருஷம் தான் மேல நமக்கு தெரியல ஈவன் ஹரின்னு எடுத்துட்டு பார்த்தா கூட நமக்கு எவ்வளவு தூரம் ஹிஸ்டரி வந்து கன்க்ளூசிவா நமக்கு தெரியறது அதுலயே தியரிஸ் இன்னி வரைக்கும் வந்துட்டே இருக்கு சோ நம்மளுடைய கான்செப்டே நம்மளுடைய கால கான்செப்டே ரொம்ப கம்மிதான் ஆனா த்விபரார்த்தம் வரைக்கும் இங்க காலம்னு சொல்றாரு அது கூட ஜெகத ஆத்மனக இந்த ஜெகத்தையே ஆத்மாவாக கொண்டிருப்பவர் அதாவது ஜகத்தினுடைய ஆத்மாவாக இருப்பவரும் அந்தரியாமியாக இருப்பவரும் அநாதிகி அவருடைய ஆதி எதுன்னு தெரியல ஸ்வரூபத்துக்கு ஆதி எதுன்னு தெரியாது அவ்யாகிருத்தசிய பிரிவினை கிடையாதவருக்கு அஹ் அனந்தசிய அந்தம் எண்டும் இல்ல ஆதியும் இல்ல அவருக்கு அப்பேற்பட்ட பகவானுக்கு இந்த த்ரிபரார்த்த காலம்ங்கிற ஒரு இதை சொல்லிண்டு வரோமே கணக்கு சொல்றோமே அந்த கணக்கு நிமேஷகா உபச்சரியதே அப்படின்னா கேவலம் ஆயுர் கணனம் சும்மா கூட அப்படின்னு அவ்வளவுதான் இதனால நம்ம ஓ இப்ப அவருக்கு வந்து இந்த திபரார்த்தம் டைம் வந்து நிமேஷம்னு எடுத்துட்டோம்னா அந்த நிமேஷம் காஷ்டா முகூர்த்தம்னு நம்ம கணக்கு போட்டா பகவானுடைய வந்து நூறு வருஷ கணக்கு நமக்கு வந்துருமோ அப்படின்னா கிடையாது அதுக்கு ஸ்ரீதர சுவாமி சொல்றாருங்க கேவலம் உபச்சரியதே இட் இஸ் ஒன்லி ஒரு ஒரு செம்பாலிக்கா நம்ம சொல்றோம் அவ்வளவுதான் இந்த நிமேஷமாக கணக்கு பண்ணிக்கலாம் ஏன்னா ஆயுர் கணனம் தஸ்ய நய அனேன இந்த இந்த நிமேஷங்கிற ஒரு கான்செப்ட வச்சுண்டு நம்ம கிரமேண கிராஜுவலா அவருக்கு வந்து இதனால நம்ம கணக்கு பண்ணிடலாமோன்னு நினைச்சோம்னா ந ஆயுர் கணனம் தசிய அவருக்கு ஆயுஷ நம்ம கணக்கு பண்ண முடியாது பிரம்மாவுக்கு கூட ஆயுள் விதிச்சிருக்கார் இல்லையா அந்த ஆயுள் அப்படி நம்ம வந்து பகவானுக்கு ஒரு ஆயுளை கொடுக்க முடியாது ஏனென்றால் அவ்வியாக்கிருத்தசிய காரிய உபாதி சூன்யசிய அவருக்கு வந்து காரியம் அஹ் காரியம்ங்கிற ஒரு உபாதி அவருக்கு கிடையாது அஹ் வியாக்கிரதம் பிரிவினை சோ எதுக்கெல்லாம் பிரிவினைகள் இருக்கோ எதுக்கெல்லாம் விபாகங்கள் இருக்கோ அதெல்லாம் அழிவை கொண்டதாக இருக்கு ஏன்னா காலமுங்கிற ரூபத்தையும் அவர் மேற்கொண்டுதானே இதெல்லாத்தையும் செய்யறார் சோ அவருக்கு பரமாத்ம ஸ்வரூபத்துக்கு ஒரு விபாகமும் கிடைச்சது கிடையாது ஆனா அவருடைய இன்னொரு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த காலனுக்கு ஒரு விபாகங்கள் வியாக்கிருதமாக இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே எங்கேயோ ஒரு சமயத்துல ஒரு அழிவுங்கிறது இருக்க போறது அந்த காலமும் வந்து பகவானிடத்துல லீனம் அடைய போறது வெர் எஸ் பகவான் அவ்வியாக்கிருதா அவர் காரியம்ங்கிற ஒரு உபாதி ஒரு கன்ஃபைன்மெண்ட்டுக்குள்ள வரமாட்டார் ஆகையினால அவருக்கு இந்த நினேஷன்னு சொல்றதெல்லாம் ஒரு உபச்சாரம் இட்ஸ் ஜஸ்ட் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அதையேவ ஆகையினால் அனந்தஹா அவர் காரியத்துக்குள்ள வர்றது இல்லைங்கறதுனால காரியமாயிருந்தா தான் அழிவு உண்டு காரியத்துக்குள்ள வரலங்கும் பொழுது அழிவு கிடையாது அனந்தகா சரி அனாதி சே அவருக்கு காரியம் இல்லைங்கறதுனால அவர் எப்போ உண்டானார்னு அவருடைய பிகினிங்கும் நம்மளால சொல்ல முடியாது சோ அனாதி ஆனா ஆதியும் அந்தமும் உடையதான இவ்வுலகத்திற்கே காரணபூதமாக இருக்கக்கூடியவர் அவர் ஜெகதாத்மனஹா ஜெகத்காரணசிய அதனால அவருக்கு இந்த நிமேஷம் த்விபரார்த்த காலம்ங்கிறது ஒரு நிமேஷம் கணக்கு அப்படின்னு சொல்றது கூட அவருடைய ஆயுச நீங்க வந்து இப்ப உட்காந்துட்டு கால்குலேட்டரை வச்சுட்டு போடுறதுக்காக சொல்லல காலோயம் த்விபரார்தியா நிமேஷ உபச்சரியதே அவ்யாக்கிருதஸ்ய அனந்தசிய ஹி அநாதேகே ஜெகதாத்மனஹா காலோயம் பரமாண்வாதி பரமாண்வாதிபர்தா ஈஸ்வர நயுவீசித்தும் பிரபு பூம்ன ஈஸ்வர நாம் இது மூணு சென்டென்ஸா பிரிச்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தை முதல்ல அயம் கால இந்த காலமானது பரமாண்வாதி பரமாணுவிலிருந்து ஆரம்பித்து ட்விபரார்த அந்த ட்விபரார்தம் அதுவரையில் இருக்கக்கூடிய இந்த அயம் கால ஈஸ்வர இது ஈஸ்வரந்தான் எல்லாத்தையும் டிடர்மின் பண்றது உங்களுக்கு அதுக்கு ஒரு ஒரு கண்ட்ரோலிங் நேச்சருங்கிறது அந்த காலத்துக்கு இருக்கு எவ்ரி டைம் நம்ம லைஃப்ல ஒரு அடி எடுத்து வைக்கிறச்சே நமக்கு தெரியறது இது டைம் சரியில்லை போல இருக்குங்கிறோம் எந்த நம்மளுடைய சாதா சர்வசாதாரணமா நம்ம உபயோகப்படுத்துற யூசேஜ் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பெரிய உள்ளர்த்தங்களோட இருக்கக்கூடியது நமக்கு காலம் சரியில்லைன்னா அந்த காலம் வரும் பொழுது அது கரெக்டா நடக்கும் அப்படின்னா நம்ம எல்லாருமே காலாய தஸ்மை நமகாம்பர் பர்தரி எப்பொழுதுமே அந்த காலனுக்கு தான் ஒரு நமஸ்காரம் ஏன்னா காலகா அயம் ஈஸ்வர அவர் ஆளுமை கொண்டவர் கண்ட்ரோலிங் நேச்சர் ஆனால் பிரபு ஈஷித்தும் பூம்னகா பிரபு ஈஷித்தும் நைவ ஆனா இந்த பிரபு இருக்காரு இவர் வந்து இந்த காலங்கிற ஈஸ்வரனானவன் பூம்னஹா பூமான்னு நம்ம வந்து சொல்லக்கூடிய பகவான் பரமாத்மஸ்வரூபம் இருக்கு அந்த ஸ்வரூபத்திற்கு பூம்னஹா ஈஷித்தும் நைவ பிரபு அந்த அந்த ஸ்வரூபத்தை ஆளுவதற்கு ஆளுதற்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ந பிரபு ந சமர்த்தா ஒரு கேபபிலிட்டி கிடையாது இந்த காலனுக்கு இந்த காலன் யாருக்கு ஈஸ்வரன்னா அயங்கால தாமமானினாமேவ ஈஸ்வரா தாமங்கர் தேக கேக அபிமானினாமேவ ஈஸ்வர இந்த தேக கேகங்கரை தேகம் சரீரம் எந்த சரீரத்தை எடுத்துட்டு இருக்கோமோ இது நம்மளுடைய சரீரம்னு நம்ம நினைக்கிறோமே அப்போ நமக்கு அந்த காலம்ங்கிறது தான் ஈஸ்வரனா ஆகிறான் யாருக்கெல்லாம் இந்த தேக அபிமானம் கிடையாதோ அவளுக்கு டைம் இஸ் நாட் அட் ஆல் அக்டர் இது கவலையே கிடையாது அந்த இடத்துல தேர் நாட் பவுண்ட் பை டைம் ஆனா இந்த தேகம் என்னுடையதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த தேக அபிமானம் இருக்கோ அவர்களை தான் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்றான் காலன் மேலும் அஹ் தாமங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்னு இருப்பிடம் இன்னொன்னு ஒரு அஹ் இருப்பிடம்ங்கிறது கேன் பி அ பிசிக்கல் பிரசன்ஸ் ஆர் சரீர சாரீரிக பிரசன்ஸாவும் இருக்கலாம் இந்த சரீரத்தை வச்சுட்டு எந்த ஒரு உலகத்துல இருக்கோங்கிறதும் இருக்கோ இல்லையோ அத கேகங்கிற கேகங்கிறச்சி வீடு எந்த வீட்டுல இருக்கோமோ வீடு அபிமானியா இருக்கலாம் நம் இப்ப தேவர்களா இருக்கட்டும் இல்ல மேல் லோகத்துல சத்தியலோகம் வரையில் இருக்கக்கூடிய பிரம்மாவா இருக்கட்டும் அவளுக்கு வந்து என்னன்னா தேகத்துல அபிமானம் கிடையாது இது என்னுடைய தேகம் இத நான் வந்து காப்பாத்திக்கணுங்கிற அபிமானம் கிடையாது ஸ்தானத்துல அபிமானம் உண்டு இந்திரன் எடுத்துக்கோங்கோ இந்திரனுக்கெல்லாம் வந்து தேகம் எப்படி இருந்தாலும் அவன் சஹசிராட்சா ஆயிரம் கண்களை வச்சுட்டு இருக்கான் அவனுக்கு என்ன அபிமானம் இருந்ததுன்னு ஐயோ நான் பாக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கேன்னு தோணும் அவனுக்கு அப்படி இல்லையா அவளுக்கு அவளுக்கெல்லாம் வந்து எப்படின்னா ஸ்தான அபிமானம் உண்டு தேக அபிமானம் விச் இந்த உலகத்துல இருக்கோம் இந்த பதவியில இருக்கேன் இதை விட்டு விலக கூடாது எப்படியாவது இதை நான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு சிவலீலா அருணத்துல பார்க்கும்பொழுது அந்த இந்திரன் திருத்ராசுரன் எங்கயோ வளர்ந்துட்டு இருக்கான் இங்க வந்து ஹி இஸ் நாட் இவன் த்ரெட் ஹியர் அண்ட் த்ரெட்டாவும் இருக்க முடியாது நேர நின்னு போரிடுறதுக்கு பதிலா அவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சே குழத்தனமா போய் அவன வெட்டிட்டு வரான் அதனால அவனுக்கு ஒரு பிரம்மஹத்தியாங்கிறது வருது சோ இதுல இந்த அந்த ஸ்தான பயம் ஸ்தானம் விலகிடுமோங்கிற ஒரு பயத்தினால அவன் செய்யக்கூடிய காரியங்கள் அந்த அபிமானிகளுக்கு தான் காலம்ங்கிறது ஒரு ஃபேக்டர் பகவானுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஒரு கட்டுப்பாடும் இல்ல ஆகையினால காலம் நைவ ஈஷித்தும் பிரபு பூம்மன பூம்னகா பரமாத்மஸ்வரூபத்திற்கு இந்த காலமானது நைவ் ஈஷித்தும் நைவ பிரபு அந்த பூமாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு முடியாது காலனால் ஏனென்றால் இந்த காலன் ஈஸ்வர தாம ஏவ ஏவ மானி மானின மன்னியத்தை இந்த தேகம் தான் எனக்கு இந்த இந்த கேகம் வீடுதான் எனக்கு அல்லது ஸ்தானம் சத்தியலோகம் வரையில் நுடுற இந்த டிப்பணி பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து சத்தியலோகம் சத்தியலோகாதி அதிகார மாநிலம் நுடுற பிரம்மா வரையில் இந்த இந்த ஒரு அஹ் விஷயம் ஒர்க் ஆகிறது காலம்ங்கிறது காலோயம் பரமாண்வாதி த்விபரார்த்த ஈஸ்வர नहीं वहीं प्रभु हो भूमना धाम ईश्वरों धामा मानिना विकारे सहिता हा युक्तयि ही विषय विषयशा आदि भी ही आवृता हा कोटि विस्त्रता हा इन्द आंडकोषमन चलरों में दशोत्तर आदि कई परमाणुवत लक्ष्यते प्रविष्टा हा परमाणु हि लक्षिते अंतरगता இது ஒரே சென்டென்ஸ் யுக்தா யுக்தைஹி விக்காரைஹி சகிதா விசேஷாதிபி ஆவத்தா யுக்தைஹி ஆக்சுவலி யுக்தான் ஒரு பாடம் இருக்குன்னு நினைக்கிறேன் பிரகிருதிபிஹி யுக்தைஹின்னு இருக்கணும் ஓகே யுக்தகான்னு ஒரு பாடம் அது வேண்டாம் வெறுமின யுக்தைஹின்னு எடுத்துக்கலாம் சோ விகாரைஹி யுக்தைஹி சோடஷபிஹி விகாரைஹி சோ முந்தின ஸ்லோகத்துல பூமான்னு சொன்னதுனால ஏன் அவருக்கு மாத்திரம் ஸ்பெஷல் பரமாத்மாவுக்கு மாத்திரம் எப்படி அது ஸ்பெஷல்னா இந்த நம்ம இப்ப டிஸ்கிரைப் பண்ற இந்த அண்டகோஷம் அதை சுத்தி இருக்கக்கூடிய ஏழு ஆவரணங்கள் அது முழுக்க அவருடைய அவருக்குள்ள ஒரு பரமாணு போல போய் உக்காந்துடுறது இது எல்லாமே பரமானு மாதிரி இருக்கு அவரிடத்துல அப்போ எப்படி அவருக்கு வந்து ஒரு டைம் ஃபேக்டரை சொல்ல முடியும் நம்ம இல்லையா பிசிக்கலி ஆல்சோ நம்ம பரமாணுங்கிறத எப்படி சொன்னோம் சூரியன் அந்த பரமானுங்கிற ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட டிராவல் பண்ணும் பொழுது அதுக்கு என்ன எத்தனை டைம் ஆகுறதோ அவ்வளவுதான் கணக்கு அந்த பரமானுங்கிற டைம் கணக்குன்னு சொல்றோம் சோ இந்த அண்ட கோஷங்கள் முழுக்க போய் பகவான் இடத்துல ஒரு குட்டி ஆட்டம் சைஸ்ல இது அவருக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும் பூமாங்கிற பதத்திற்கு அர்த்தத்தை இந்த ரெண்டு ஸ்லோகத்துல சொல்ற பூமான அவருக்கு ஏன் பேரு பூமான பாகுல்யம்னு அர்த்தம் ஏராளம்னு அர்த்தம் ஏராளத்தினுடைய எல்லை இவர் தான் பரமாத்மா எப்படி விகாரைகி சகிதா விகாரன சோடஷபிஹி யுக்தைஹி அஷ்ட பிரகிருதி சம்யுதைஹி சகிதா தரப்தாங்கிறது இதெல்லாம் வந்து ஒவ்வொன்னா பார்க்கணும் விகாரம் சோடசபிஹி பதினாறு சாமான்கள் அது என்ன அஞ்சு மகாபூதங்கள் பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம் அதுக்கப்புறம் பதினோரு இந்திரியங்கள் அஹ் அஞ்சு ஞானேந்திரியம் ஆஹ் அஞ்சு கர்மேந்திரியம் வாக்பாணி பாத பாயு உபஸ்தா அஞ்சு ஞானேந்திரியம் சோத்ர கிராண ரசனா துவக்கு இந்த அஞ்சு ஞானேந்திரியங்கள் அப்புறம் அந்த எடுத்துக்கணும் பதினோராவதாக மனசு அந்த எல்லா நாளுத்தையும் சோ இந்த பதினோரு இந்திரியங்கள் பிளஸ் அஞ்சு மகாபூதங்கள் பதினாறு சாமான்கள் இதுதான் விகாரம் மாறுதல் பகவானுடைய மாறுதல்கள் விகாரைகி சகிதா யுக்தைகிங்கும் பொழுது அஷ்ட பிரகிருதி சம்யுக்தைஹி சகிதா சோ இது விகாரைஹி யுக்தைஹி சகிதா சோ விகாரைஹி பத பதினாறு சாமான்கள் சொல்லிட்டோம் யுக்தைஹிங்கிறச்சேன் அஷ்ட பிரகிருதிங்கிற இந்த எட்டு பிரகிருதி என்னன்னா பிரகிருதி மகத்து அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரைகள் சப்தரச ரூப ரூபரச கந்த ஸ்பர்ஷ உம் ரூபரச கந்த ஸ்பர்ஷ சப்தம் அஞ்சு இந்த அஞ்சு தன்மாத்திரைகள் பிளஸ் பிரகிருதி மகத்து அகங்காரம் இந்த எட்ட வந்து அஷ்ட பிரகிருத்தின்னு சொல்ற சோ அஷ்ட பிரகிருதி யுக்தைகிங்கரிச்சே எட்டு விதமான பிரகிருதிகளுடன் சகிதா கூடினவரான அவர் பரமாத்மா உம் ஆஹ் சாரி உம் கூடினதான ஆண்ட கோஷக இந்த அண்ட கோஷம்ங்கிறது இருக்கு ஒரு எகுனுடைய ஒரு ஷெல் மாதிரி இருக்கக்கூடியது இந்த பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்துல வந்து உங்களுக்கு இந்த பதினாறு சாமான்கள் பிளஸ் அஷ்ட பிரகிருதி இதெல்லாமும் இருக்கு மேலும் விசேஷாதிபிகி ஆவிர்த்தா விசேஷம்ங்கிறது இதெல்லாம் வந்து ஆ ஆவரணங்கள் அந்த ஆவரணங்கள் எவ்வளவு தூரம் இருக்குன்னா பஞ்சாஷத் கோடி விஸ்திருதா ஆண்ட கோஷ விசேஷாதிபிகி ஆவிரதா அந்த விசேஷங்கள் எப்படி தச உத்தர அதிகைகி விசேஷாதிபிகி ஆபிருத்தகா ஒவ்வொரு ஆவரணமுமே உங்களுக்கு பத்து பத்து யோஜன தூரம் தாண்டி எக்ஸ்ட்ராவா இருக்கு ஸோ மொத்தம் பஞ்சாஷத் கோடி யோஜனை விஸ்திருதா யோஜனாங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஐம்பது கோடி அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா அவ்வளவு தூரம் இந்த அண்டகோஷம்ங்கிறது இருக்கு ஒவ்வொரு ஆவரணங்கள் சொன்னேன் விசேஷாதிபிஹிங்கர் சப்த ஆவரணங்கள் பஞ்ச மகா பூத்தங்கள்னுடைய ஆவரணம் அவுட்டர் ஸ்பேஸ் சோ இந்த முதல்ல அண்டகோஷத்துக்குள்ள உங்களுக்கு இந்த சாமான்கள் எல்லாம் இருக்கு விகாரங்கள் பஞ்சதன்மாத்திரை பஞ்ச மகா அதெல்லாம் இருக்கு இது ஒரு பிரம்மாண்டமா ஃபார்ம் ஆயிடுறது அந்த அண்டத்தை சுத்தி தேர் ஆர் இந்த ஆமினியாட்டிக்ஸ் மாதிரி உங்களுக்கு ஆவரணங்கள் இருக்கு ஒரு கர்ப்பத்தினுடைய ஒரு அஹ் வெளியில எப்படி நிறைய ஆவரணங்கள் இருக்குமோ கவரிங்ஸ் அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய கவரிங் எது அஞ்சு மகாபூதங்கள் அதுக்கப்புறம் மகத்துங்கிற ஒரு ஆவரணம் அப்புறம் அவ்யாக்கிருதம் அவ்வக்தம் அப்படிங்கிற ஒரு ஆவரணம் ஏழு ஆவரணங்கள் இருக்கு இந்த அண்டகோஷத்திற்கு பஞ்சாஷத் கோடி விஸ்திருதா அஹ் ஐம்பது கோடி யோஜன தூரம் இது வந்து பரவி இருக்கக்கூடிய இந்த ஆண்டகோஷகா பிரம்மாண்டம் அது அதை தாண்டி பகி அயம் தச உத்தர அதி கைகி இருக்கே இந்த அதிகைகினா பஞ்சாசத் விசேஷாதிபிகிக்கு இது அட்ஜெக்டிவா போறது பத்து பத்து மடங்கு ஜாஸ்தியா இருக்கு ஆண்ட ஆண்டகோஷ பிரமாணாத்து அண்டகோஷத்தினுடைய பிரமாணம் எடுத்துட்டோம்னா அதாவது பிரம்மாண்டத்தினுடைய ஒரு அளவை எடுத்துட்டோம்னா அதை தாண்டி தசகுண பத்து மடங்கு உத்தரோத்தரக அதிக தைகி உத்து மேல மேல உங்களுக்கு பத்து மடங்கு அதிகம் ஒவ்வொரு ஆவரணமும் இருக்கு அப்ப யோசிச்சு பாருங்கோ எவ்வளவு தூரம் விஸ்திருத்தமாக இருக்கணும் இந்த அண்டகோஷம்ங்கிறது பிரம்மாண்டம்ங்கிறது ந கேவலம் அயம் ஏகா ஏவ அப்பி தூ அந்நே அப்படி லட்சியம் தேங்குறார் அது அடுத்ததுல வருது இது எல்லாமே இப்ப என்ன ஆயிடுத்துன்னா பரமாணுவது எத்திர பிரவிஷ்டா எந்த இடத்துல உள்ள நுழைஞ்சிருக்கோ இது மாத்திரம் இல்ல அந்த அந்நே கோட்டிஷா அண்டராசயா நம்ம என்னமோ இந்த ஒரு பிரம்மாண்டம் தானே நினைச்சுன்னு இருக்கோம் ஆனா இந்த பிரம்மாண்டம் மாதிரியே பல பிரம்மாண்டங்கள் இருக்கு அந்த அண்டராசையக அண்டங்களினுடைய ஒரு குவியல் இருக்கு அந்நே அந்நே கோட்டிஷகா கோட்டிக்கணக்கான அண்டராசிகள் இருக்கு அந்த பிரம்மாண்டங்கள் எல்லாமே அந்தர்கதாக இவை இவருக்குள் எங்கு பரமாணுவது பிரவிஷ்டகா லட்சியதே ஒரு பரமாணு போல அங்க நுழைந்ததாக நம்ம பார்க்கப்படுகிறது அந்த அண்ட கோஷம் பிளஸ் அந்நேச்ச இவருக்குள்ள எங்கு நுழைந்தவைகளாக இருக்கின்றனவோ அவர் யாருங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போற விக்காரை சகித யுக்தை விசேஷாதி ஆவத்தோஷி பஞ்சாச்கோட்டி விஸ்தரவி பரமாணுவத்து லட்சியத்தை அந்த அந்நே கோட்டிஷ அண்டராசய எத்த எங்கு மத்த அண்டராசிகள் பிரம்மாண்டங்களும் அந்தர்கதா உள்ளே நுழைந்தவைகளாக இருக்கின்றனவோ ததாகு அக்ஷரம் பிரம்ம சர்வ காரண காரணம் விஷ்ணோர் தாம பரம் சாட்சாத்து புருஷஸ் மகாத்மனா அததான் நம்ம வந்து அந்த புருஷனான சர்வ சர்வ காரண காரணம் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கக்கூடிய அக்ஷரம் பிரம்ம அக்ஷரம்னு ஓங்காரத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஓங்காரம்ங்கிறது சப்தத்தினுடைய அந்த பிசிக்கல் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஹ் அதாவது ஸ்கிரிப்ட் ரெப்ரசன்டேட்டிவ் தான் ஓம்னு அந்த அக்ஷரம் எதுன்னா பிரம்ம அவ்வளவுதான் அது ஈஸி நாம இப்ப இப்ப நம்ம வந்து புஸ்தகம்னு கையால எழுதினோம்னா அது வந்து சப்தம் அதனுடைய ரெப்ரசன்டேஷன் எது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம் இங்கே எல்லாம் ஒண்ணு ஓமங்கிற ஒரு பிசிக்கல் ஓமங்கிறது ஒரு சப்தம் அதனுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் பிசிக்கல் எல்லாமே உங்களுக்கு வந்து பிரம்மஸ்வரூபம் தான் அதனால்தான் தத்து அதை பிரம்ம இதை ஆகு எங்கு போய் எல்லாமே நுழைந்து மறைகின்றனவோ அந்த பரம்பொருளுக்கு பிரம்ம எனும் பெயர் சர்வகாரண காரணம் எல்லாவற்றிற்கும் காரணம்னு நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஆதி காரணமாக பரமாத்மாவை சொல்றோம் அதுதான் விஷ்ணோர் தாம விஷ்ணுவனுடைய இருப்பிடமாகவும் அதையே சொல்றோம் ஸ்வரூபம்னு சொல்றோம் தாமன ஸ்வரூபம் அது புருஷஸ்ய மகாத்மனஹா சாட்சாத்து பரம் தாம இது இததான் இந்த இந்த அண்டங்கள் எல்லாத்தையும் வைத்து கொண்டிருக்கும் அந்த பகவானுடைய ஸ்வரூபம் இருக்கு அதுதான் மகாத்மா பரமாத்மாவனுடைய ம புருஷ புருஷாவதாரம்னு சொல்லி முதல் ஆதி புருஷனாக சொல்றோமே அந்த புருஷனுடைய ஒரு தாம அப்படின்னு சொல்றோம் ஏன்னா மாயையினுடைய பரிணாமங்களாக இருக்கக்கூடியது நமக்கு அங்க தெரியறது பகவான் இடத்துல அப்படி நம்ம விஜுவலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அப்போ ஸ்டில் ஒரு ஒரு சகுணத்துல பாக்குறோம் மாயையோட சேர்ந்ததாக அந்த விகாரங்களுடன் கூடினவராக நம்ம பாக்குறோம் அதெல்லாம் எப்போ மறைஞ்சு உங்களுக்கு வெறும் ஸ்வயம்பிரகாச ஸ்வரூபமாக இருக்காரோ அப்போ அஹ் பரம்பிரம்ம ஸ்வரூபம் ததாகூர் அக்ஷரம்பிரம்ம सर्वकारणकारणं विष्णोर्धामपरं साक्षात् पुरुषस्य महात्मनः इति श्रीमद्भागवते महापुराणे परमहंस्यां संहितायां तृतीयस्कन्धे एकादशः अध्यायः ई पद् अध्यायं पूर्वोम् अथ द्वादशोऽध्यायः इदल श्रीधरस्वामिनोडय श्लोकं द्वादशे तु मनस्सर्ग असमेधनात् காயத்யதேனஸ்து யௌனஸ்து மனுசர்கோ அுவர்ணியதே பன்னெண்டாவதுல அஹ் குமாராதி சிருஷ்டியான சனத்குமாராதிகளினுடைய மானச சிருஷ்டி அத வந்து அஹ் சொல்றாரிங்க அந்த சர்க்க அசமேதனாது ஏத சமயக்கு ஏதனம்னு சமயக்கு வர்தனம் அசமேதனம் நன்கு வளராமல் இருப்பதனால் அவர்களுக்கு வந்து தே டிசைடட் பஞ்சவர்ஷியாக அப்படியே நின்றுடுவோம் நாங்க இதுக்கு மேல நாங்க வளரமாட்டோம் ஏன்னா அவரோட மைண்ட்ல என்ன இந்த நம்ம சிருஷ்டின்னு ஆரம்பிச்சோம்னா மேல மேல வளரும் அவ வந்து தேவல் ப்ரொக்ரியேட் அண்ட் அதுக்கு மேல நமக்கு வந்து சந்ததி வளரும் ஜனங்கள் வளருவாங்கிறதுக்காக அவர் யோசிச்சார் முதல்ல இவள கிரியேட் பண்ண உடனே எங்களால அதெல்லாம் முடியாது வாசுதேவ பரமாயணாகனு விடுற வாசுதேவன மோட்ச தர்மத்தை வந்து அனுசரிச்சுட்டு முடியாதுன்னு சொல்லிடுறாதான் அவருக்கு உடனே கோவம் வருது கோவம் வந்து கிரியேட் பண்றார் அந்த ருத்ரன் டேந்துதான் உங்களுக்கு வந்து மனு ருத்ரனுங்கிற மனுல இருந்து உங்களுக்கு ஒரு சர்க்கம் ஏற்படுறது அதுக்கப்புறம் காயத்வைதேன காயத்வைதேன தன்னுடைய சரீரத்தை அவர் ரெண்டாக பிரித்து கொண்டு அஹ் மனு சர்க்கா மனுவனுடைய சிருஷ்டியானது யோனி ரூபமாக வரக்கூடியது ஒரு ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தினால ஏற்படக்கூடிய சிருஷ்டிங்கிறது அதுக்கப்புறம்தான் அனுவர்ணியத்தை வர்ணிக்கப்படுகிறது சோ முதல்ல மானச சர்க்கம் சிருஷ்டி அதுக்கப்புறம் சரீரத்தை ரெண்டாக பிரிச்சு இப்போ ஒரு சரீரம் புமான் இன்னொரு சரீரம் அஹ் சொல்லி அந்த பும் ஸ்திரீ சம்யோகத்தினால வரக்கூடிய சிருஷ்டி அதுக்கு மேல ஏற்படுறது இதுதான் பன்னெண்டாவதுல கூறப்பட்டிருக்கு மைத்ரேய உவாச்ச மைத்ய உச்சே வர்ணித காலாக்கிய பரமாத்மனிமா வேதகர் அசிராட்சித்து நிபோதமே மைத்ரேயர் சொல்ற இதி இவ்வாறு தே ஹே க்ஷத்தா விதுரரே இவ்வாறு தே உனக்கு அஹ் பரமாத்மனா பரமாத்மாவினுடைய காலம் எனும் காலாக்கியா மகிமா வர்ணித காலம் எனும் ஒரு மகிமையானது வர்ணிக்கப்பட்டது அத இப்பொழுது வேதகர்பகா யதா அசிராக்சித்து வேத கர்ப்பகா பிரம்மா வேதத்தை கர்ப்பத்தில் வைத்துக் கொண்டிருப்பவர் அ அந்த பிரம்மாவானவர் யதா அசிராக்சித்து எவ்வாறு சிருஷ்டி செய்தாரோ அதை மே என்னிடமிருத்திரு என்னிடமிருந்து நிபோத கேள் நான் சொல்றேன் நீ கேட்டுக்கோ பிரம்மா எப்படி சிருஷ்டி பண்ணாரு இது வரைக்கும் சிருஷ்டி தானே சொன்னாரு அப்படின்னு யோசிப்போம் இல்ல இப்போ இன்னும் பர்டிகுலர் டீடைல்டா எந்த எந்த இப்ப மனு மன்மந்தரம் எல்லாம் சொல்லணும் இல்லையா வெறும் ஒரு பொதுவாக உங்களுக்கு வந்து பூதங்களினுடைய சிருஷ்டி இந்த ஜாதிகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணாருன்னு சாமானிய ரீத்தியா சொல்லிட்டு இப்போ விசேஷ ரீத்தியா ஒவ்வொரு சிருஷ்டியினுடைய விவரணத்தை சொல்றார் டீடைல்ஸ் இனிமே சொல்ல போறார் सनकं च सनन्दं च सनातनम् अथ आत्मभूः सनत्कुमारं च मुनीन् निष्क्रियान् ऊर्ध्वरेतसः तान् बभाषे स्वभूः पुत्रान् प्रजाः सृजत पुत्रकाः तन्न ऐच्छत् मोक्षधर्माणः वासुदेवपरायणाः आत्मबूः अस्राक्षीतुकणं यथा अस्राक्षीतुङ्ग्रन्मुन्दिनश्लोकत् ले एकम् சனகம் சனந்தம் சனம் ஆத்மூ ஆத்பூ ப்ரஸ்பண்ணிட்டேனே இது நாலு ரெண்டு மூணு ரெண்டு மிஸ்பஜ அே அந்த தாமிசிரம் அது தாமிசிராதிக்கிற மகாமோகம் மோகம் தமச்ச அஞ்சானவத்தய முதல்ல அக்ரே முதலில் அவர் வந்து அஜ்ஞான விற்திகள் அஜ்ஞானத்தினுடைய அவித்யாவனுடைய விற்த்திகளான ஐந்து விற்த்திகளை அவர் வந்து சிருஷ்டி பண்றார் அந்த தாமிஸ்ரம் தாமிஸ்ரம் சோ ஆதி கிருத்து ஆதியை செய்யக்கூடியவராக அதாவது ஆதி சிரஷ்டா முதன்மையாக ஃபர்ஸ்ட் கிரியேட்டர் பிரம்மாவை சொல்றாருங்க ஸோ ஆதிக்கிருத்து அக்ரே முதலில் அந்த தாமிஸ்ரம் சசர்ஜ அந்த தாமிஸ்ரம்ங்கிற ஒண்ணுத்த அவர் சிருஷ்டி பண்ணார் அதுக்கப்புறம் தாமிஸ்ரம் மகாமோகம் மோகம் நாலு தமஹா அஞ்சு என்ற அக்ஞான விற்தையகா அக்ஞான விற்திகளை ஆஹ் பிரதமம் சசர்ஜ முதலில் சிருஷ்டி செய்தார் இந்த அஞ்சு அஜ்ஞான விற்பிக்கு ஸ்ரீதர சுவாமி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு சோ பிரம்மா ஸ்வசிருஷ்டோ பிரதமம் அவித்யா விருத்திஹி சசர்ஜ இதுதான் கரெக்ட் விற்த்திஹின்னு இருக்கணும் இங்க விற்தயாங்கிறது அஹ் அஹ் இது உம் ஆர்ஷப் பிரயோகம் அஜான விற்தயா அப்படி அஹ் சசர்ஜன்னு வர முடியாது விற்த்திஹி சசர்ஜ சோ தத் தமோ நாம தமஹ்கிறது என்ன ஸ்வரூப அப்பிரகாசா ஸ்வரூபம் தெரியாமல் இருக்கக்கூடியது அது தமஹா அவித்யா இப்ப இதே வந்து உங்களுக்கு யோக சூத்திரத்துல இருக்கக்கூடிய நேம்ஸ் நாமன் நேம்ஸ்லேச்சர் பாத்தஞ்சலே அப்பாகா அவருடைய சம்யா என்ன அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ பஞ்ச பஞ்சக்லேஷாக அவர் சொல்லுவார் ஹம் இததான் வந்து அவித்யாங்கிறது ஃபர்ஸ்ட் தமஹா நாம ஸ்வரூப அப்பிரகாஷா ஸ்வரூபம் தெரியாமல் இருக்கக்கூடியதுங்கிறது தான் உங்களுக்கு தமஹா அதற்கு அவித்யான்னு பேரு மோகா மோகாங்கிற ஒரு கான்செப்ட் என்ன தேகாதி புத்தி தேகத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு தேகத்துல ஒரு ஒரு அபிமானம் இருக்கு இது என்னுடைய தேகம் அப்படிங்கிற மாதிரி அதற்கு மோகஹான பேரு யோகசூத்திரத்துல அஸ்மிதாங்கிற வேர்டு அதுக்கப்புறம் மகாமோகாங்கிறது போக இச்சா போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கு அது மகாமோகா அது ராகஹான்னு யோக சாஸ்திரத்துல அடுத்தது அந்த போகம் நமக்கு அப்படின்னு குரோதம் ஏற்படுறது அது தாமிஸ்ரம் தாமிஸ்ரம் தத் பிரதிகாத்தே போக இச்சா பிரதிகாத்தே ஒரு தட் ராகம் டிசையர் அது நமக்கு கிடைக்கிறாங்கும் பொழுது உடனே ஒரு ஒரு கோபம் வருது நமக்கு இதையே தான் பிரம்மாவும் டிஸ்பிளே பண்ண போறாரு இப்ப அடுத்தது சனகர் சனந்தனரை வந்து சிருஷ்டி பண்ணிட்டோ அவ உருப்படியா வந்து ப்ரொக்ரியேட் பண்ணலேன்னுட்டு அவருக்கு கோபம் வந்து அதுக்கப்புறம் ருத்ரனுங்கிறவரை கிரியேட் பண்றாரு அதாவது அவருக்கு க்ஷண கோபம் அதனால உற்பத்தி பின் விளைவு என்னன்னா பாசிட்டிவா அமையறது சிருஷ்டி ஏற்படுறது நமக்கு அந்த மாதிரி கோபம் இல்லையே டிஸ்ட்ரக்டிவ் கோபமா இருக்கு நமக்கு அதுதான் தாமிஸ்ரம் நீங்க அந்த ஆசைங்கிறது தடங்கள் ஏற்படும் பொழுது குரோதகா கோபம் என்பதுதான் தாமிஸ்ரம்னு அர்த்தம் அதற்கு யோகசாஸ்திரத்துல துவேஷகானு பேரு லாஸ்ட் அபினிவேஷகான யோகசாஸ்திரத்துல சொல்றது என்னன்னா அந்த தாமிஸ்ரம்ங்கிற ஒரு கான்செப்ட் அது என்ன தன் நாஷே அகமேவ மிருதா அஸ்மி இது புத்தி அந்த தன் நாசேங்கரைச்சு அந்த போகங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுறது போகம் இருக்கு ஆசைப்படுறோம் மகாமோகா அது கிடைக்கல கோபம் கையில வந்துட்டு அது அழிஞ்சு போயிடுறது அல்ல அது நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுதே நம்மளுக்கு வராமல் அது அழிஞ்சு போயிடுத்துன்னா இனிமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியா கிடையாது தியேட்டர்ல பாக்குறதுக்கு நமக்கு இந்த படம் இனிமே வரவே வராது ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு தோன்றுறச்சு ஐயோ க்ளோஸ்ன்னு நினைக்கிறோம் பாருங்கோ அதுதான் அகமேப மிருதா அஸ்மி அப்படிங்கிற அந்த அந்ததாமிஸ்திரம் அது ஒரு கடைசியில அபினிவேஷா ஏன்னா அதுல வந்து ஒரு காட ஈர்ப்பு வந்துடுறது நமக்கு இது இல்லாட்டா நம்ம உயிரே வாழ முடியாது இது போயிடுத்து நம்ம போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க அந்த ஒரு தான் உங்களுக்கு தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம்னு பேரு வெரி பிளைண்டட் அஹ் அந்தங்கிறதே உங்களுக்கு அர்த்தம் அர்த்தம்தான் ஒரு பிளைண்ட் மோகம் இருக்கு பாருங்க அதுக்குதான் அந்த தாமிஸ்ரம் ததேவ உத்தம் வைஷ்ணவே தமோ அவிவேகா தமசுங்கிறது அவிவேகம் டிஸ்கிரிமினேட்டிங் பவர் இல்ல எது ஆத்மஸ்வரூபம் எது அனாத்மா அப்படிங்கிற ஒரு விவேகம் நமக்கு கிடையாது அது தமஹா அந்த விப்ரமஹா அந்தகரண விப்ரமம்னா மனசுல நினைக்கிறது எல்லாம் நான் தான் நினைக்கிறேன் என்னோடதுதான் அந்த கஷ்டங்கள் அப்படின்னு நினைக்கிறது மகா மோகா து விக்னேயா கிராமிய போக சுக ஏஷனா கிராமியமா இருக்கக்கூடிய போகங்கள் தட் இஸ் போகம்ங்கிறச்சு என்ன கிராமியம் என்ன கிராமியம் இல்லாதது என்ன ரொம்ப ஒரு நீச்சமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஆசைப்படுறோம் பாருங்கோ அதற்கு வந்து மகாமோகாங்கிறார் ஒசத்தியான விஷயத்துக்கு ஆசைப்படலான்னா என்ன இன்னும் நிறைய பகவத் சம்பந்தமாக விஷயங்களுக்கு ஆசைப்படுறதுங்கிறது தேவலங்கிறார் அது நல்ல வழியில நம்மளை கொண்டு போய்விடும் மோட்சத்திலேயே கொண்டு போய்விடுங்கிறதுக்காக இங்க வந்து கிராமிய போக சுக ஏஷனான் ஹி அந்த தாமிஸ்ரம் தாமிஸ்ரஹா குரோதஹா உச்சியதே அதேதான் அவித்யா பஞ்ச பர்வ ஏஷா பர்வா ஏஷா பிராதுபூதாகா மகாத்மனாக இது வைஷ்ணவத்துல சொல்லிருக்குங்கிற அப்படின்னா என்னன்னு தெரியல எனக்கு வைஷ்ணவங்கிறது வைஷ்ணவ ஆகமமா இருக்கலாம் இல்ல விஷ்ணு புராணத்துல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அவர் சொல்றாரா இருக்கலாம் இது வரைக்கும் வரலன்னு நினைக்கிறேன் ஏ ஆமா ஏழாவது அத்தியாயத்துல இருக்கு இது ஸ்ரீ விஷ்ணு சுவாமி புரோக்தா வா அஜான விபர்யாசேத பயோகாஹ தது விபர்யாசியாதி இது வேற ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து ஸ்ரீதர சுவாமி எடுத்து கோட் பண்றார் அது என்ன டெக்ஸ்ட்னு எனக்கு கண்டுபிடிக்க ஆஹ் அதனால இது இருக்கட்டும் சசர்ஜ அக்ரே அந்ததாமஸ்ரம் அத தாமசிரம் ஆதிக்கிருத்து மகாமோகம் விற்தய திருஷ்டுவா பாபீயசீன் சிருஷ்டி முதல்ல போய் சிருஷ்டி பண்றத ரொம்ப பாபீயசி பாபம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய இப்படி ஒரு சிருஷ்டியை நம்ம வந்து ஆஃப் நினைச்சுண்டு பத்தி ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் அவருக்கு தன்னை பத்தி பெரிதாக நினைக்கவில்லை பகவான் அஹ் இவர் பிரம்மா ஆகையினால என்ன பண்ணார் இப்போ தியான பூத்தேன மனசா அந்யாம் சிருஷ்டிம் தத்த அசுஜது ததா பிறகு இவர் வந்து பகவான தியானம் பண்ணிட்டோ பூத்தேன மனசா இவர் தப்புதான் பகவான தியானம் பண்ணிட்டோ அதனால பூதேன நல்ல பவித்திரமாக்கப்பட்ட மனதை கொண்டு அந்நாம் சிருஷ்டி ஒரு சிருஷ்டியை அசிரஜித்து செய்தார் சிருஷ்டி பண்ணார் அவர் அந்த சிருஷ்டி என்ன அப்படின்னா சனகம் சனந்தனம் சனகம் சனந்தனம் சனந்தம் சனாதன மத ஆத்மபூகு சனத்குமாரம் ச முனீன் நிஷ்கிரியான் சகா முந்தின அந்த எடுத்துக்கணும் சனகம் சோ இருந்துக்கணும் சிருஷ்டி செய்தார் சிருஷ்டி செய்தவர்களை பார்த்து தான் பபாஷேன்னு இருக்கலாம் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து அஸ்ரிஜத்தோட போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தை செப்பரேட்டா எடுத்துக்கிறது பெட்டர் சோ ஆத்மபூ ஆஹ் ஆத்மபூ பிரம்மதேவர் பிரம்மாவானவர் ஆத்மாவிலிருந்து ஆத்மா பூகு எஸ்ய அதாவது ஆத்மஸ்வரூபத்திலிருந்து வந்தவரான பிரம்மா சனகம் சனந்தம் சனத்குமாரக ஆஹ் சனாதனகா இந்த நான்கு முனிவர்களை முனீனு நிஷ்கிரியானு எந்த ஒருவித செயலற்றவர்களாக ஊர்துவரேதக பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டவர்களாக சோ ரொம்ப பெரிய தபஸ்விகளாக அந்த நான்கு பேர்களை நான்கு குமாரர்களை சிருஷ்டி செய்தார் முனிவர்களை சிருஷ்டி செய்தார் ஏன்னா பகவத மனசா பகவானை நினைச்சு அந்த தியானத்தினால அவருடைய மனசு வந்து ரொம்ப ஒரு பவித்திரமாக ஆக்கப்பட்ட மனசு அதுல இருந்து சிருஷ்டி பண்ணார் அந்த மானச சர்க்கமா சிருஷ்டியா இருக்கிறதுனால அந்த நான்கு பேரும் ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிச்சுண்டு நிஷ்கிரியாக எந்த ஒரு சயரும் இல்லாமல் இருந்தான் தான் பபாஷே ஸ்வபூஹு புத்திரானு பிரஜாஹா சிருஜத புத்திரகாக அவர்களிடம் ஸ்வபூஹு ஆத்மபூஹு ஸ்வபூஹு ரெண்டு ஒண்ணுதான் பிரம்மாவானவர் தான் அவர்களிடம் தான் புத்தரானு அந்த பிள்ளைகளினிடம் கூறினார் பபாஷே அவர் அவர்கிட்ட சொன்னா அஹ் ஹே புத்திரகாகா குழந்தைகளே பிரஜாகா சிருஜத ஆஹ் பிரஜைகளை நீங்கள் சிருஷ்டி செய்யுங்கள் என்று பபாஷே என்று கூறினார் மோட்ச தர்மான வாசுதேவ பராயணா அவர்கள்லாம் வாசுதேவ பராயணா வாசுதேவனை நோக்கி மிக அந் வாசுதேவனையே ரொம்ப மேலாக நினைத்து கொண்டிருப்பவர்களாக இருக்கும் அவர்கள் மோக்ஷர்மான மோக்ஷர்மத்தை கடைபிடிக்கிறவாளா இருந்துண்டு பிரம்மா சொன்ன அவர் கேக்கலை அப்படின்னா இந்த ப்ரொக்ரியேஷன் எங்களை உருவோம் எனக்கு வேண்டாம் ஏன்னா மோக் தர்மானம் ஏவ தர்மஹா சோ ஸோ மோக்ஷர்மான மோட்சத்தையே தர்மமாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் வாசுதேவன் தான் பர அயனம் அதுதான் அல்டிமேட் கோல் நமக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணதுனால அவளுக்கு இது பிடிக்கல உடனே பகவான் வந்து பிரம்மாவுக்கு அனுசாசனை குரோதம் ஜாத்தம் நியந்தும் உபசக்கிரமே கோவம் வந்தது அவருக்கு துர்விஷகம் வெரி டிஃபிகல்ட் டு டாலரேட் அப்படி ஒரு கோபம் அவருக்கு வந்துருதான் ஏன்னா இதெல்லாம் வந்து நிஜமாவே இப்படி ஏற்பட்டதா இப்படிதான் வந்ததா தெரியாது நமக்கு ஐயாயிரம் வருஷம் முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத நம்ம வந்து நம்மளால தீர்மானமா எழுத முடியல ஒரு ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வச்சுட்டு நம்ம வந்து படிக்கலாம் அல்லது இப்படிதான் நடந்திருக்க கூடும் நடந்திருக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு நம்ம படிக்கலாம் சகா அவத்தியாதக இல்ல இது அத்தனையும் நமக்கு ஒரு ஒரு வைராக்கியத்தை கொடுக்கறதுக்காக இவ்வளவு தூரம் கதை சொல்லியும் எத்தனை விதமான கதைகள் ஒவ்வொரு புராணங்கள்ல உங்களுக்கு வந்து விதவிதமா இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது சிருஷ்டி இந்த சிருஷ்டி வேற அதுக்கப்புறம் வேற ஒரு சிருஷ்டி இது என்னவா இருந்தாலும் சகலமாப்பி பரமானுவத்தை எத்தனை பிரவிஷ்டகாங்கிற ஒரு பாயிண்ட் மைண்ட்ல வச்சுட்டோம்னா போறோம் அதுதான் இதனுடைய தாற்பயம் இத்தனை படிக்கிறதுக்கு தாத்யம் சா அவத் சுதை ஏவம் ஏவம் பிரத்யாத்த அனுஷாசன அவத் சம்மா ஏவம் இவ்வாறு த நான் ஐச்சத்து எங்களுக்கு பிடிக்கல நம்ம சொல்லிட்டாலோ ஐயோ டைரக்டா ஏவம் இவ்வாறு பிரத்யாத்த அனுஷாசனி பிரத்யாத்தம்னா அனங்கீகிருத்தம் ஒப்புக்கொள்ளவில்லை தன்னுடைய அனுசாசனம் தன்னுடைய ஆணையை ஒப்புக்கொள்ளாதவர்களான அந்த சுதகி பிள்ளைகளால் அவத்தியாதகா அஹ் அவமதிக்கப்பட்டவராக அந்த பிரம்மா துர்விஷகம் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு குரோதம் ஜாதம் உண்டான அந்த ஒரு பொறுத்து கொள்ள முடியாத ஒரு கோப உண்டான கோபத்தை நியந்தும் உபச்சக்கரமே அதை அடக்குவதற்கு ஆரம்பித்தார் அ அடக்கணும்னு நினைக்கும் பொழுது ஏன்னா கோபம்னு அவருக்கு வந்துருத்துன்னு என்ன நடக்கும்னு தெரியாதுங்கிறதுனால அந்த கோபம் வர்ந்த கோபத்தை அவர் அடக்க ட்ரை பண்ணார் அடக்கும் பொழுது தியா நி கிரகியமானோ புருவோ ப்ருகோ மத்தியாது பிரஜாபதேஹே சத்திய அஜாயத தன் மன்யமோ குமாரோ நீலலோகிதா நிக்ஹியமானஹா அபி தியா தன்னுடைய ஒரு இன்டலெக்ட் புத்தியினால அவர் வந்து நிக்ருகியமானஹா அபி அதை அடக்கிக் கொண்டிருப்பவராக இருந்த பொழுதிலும் தன்னுடைய நெற்றி நடுவில் இருந்து இரண்டு புருவங்களினுடைய நடுவில் இருந்து பிரஜாபதேகே புருவோகோ மத்தியாது பிரஜாபதி பிரம்மாவனுடைய புருவோகோ இரண்டு புருவங்களுக்கு மத்தியாது நடுவில் இருந்து சத்தியக உடனே தன்மன்யோஹு அவருடைய கோபமானது தியா நிக்ரயமான அப்படி புத்தியினால அடக்கப்படுகின்றதாக இருப் ஈவென் தோ ஆஸ் இ வால்ஸ் ட்ரைன் அர்த்தம் நிக்ரயமானக உங்களுக்கு கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு அந்த கோபம் என்னாச்சு ஆச்சு இருந்து குமாரஹா நீலலோஹிதா அஜாயத அது குழந்தையான ஒரு நீலலோகிதா அஹ் நீலனா ஒரு ஒரு ப்ளூ கலர் அல்லது கருப்பு டார்க் அண்ட் ரெட் டார்க் அண்ட் ரெட்டிஷ் கலர்ல ஒரு குழந்தையானது அஜாயத்தை பிறந்தது இத இந்த நீல லோகிதாங்கிறதுனால அத வந்து அஹ் ருத்ரன்னு பேரு அஹ் அது ஏன் ருத்ரன்னு பேருன்னுட்டு அஹ் அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் சோ இதேதான் வந்து சிவனா இல்லையா அதெல்லாம் இருக்கு அஹ் ஆனா இதையே சிவன்னும் எடுத்துக்கலாம் ஆஹ் சிவன் இல்லைன்னு எடுத்துக்கலாம் ஓ அப்போ சிவனா இருந்ததுன்னா எப்படி அவர் ஒரு உருவத்தில இருந்து இன்னொரு உருவம் எப்படி வந்ததுன்னா இது மியூச்சுவலா ஒவ்வொரு புராணத்துல ஒவ்வொரு உற்பத்தி சொல்லியிருக்கா சிவனிடத்துல இருந்து தான் விஷ்ணு ஏற்பட்டார் பிரம்மா ஏற்பட்டார்னு இருக்கு ஒரு புராணத்துல இன்னொரு புராணத்துல பாத்தோம்னா பிரம்மாவில இருந்து ருத்ரன் ஏற்பட்டாருங்கிறான் அது மாதிரி ஒவ்வொரு புராணத்தை பொறுத்து ஒவ்வொரு கதை சோ எப்படியா இருந்தாலுமே பரம்பொருள் தான் அது சொல்றது सो धिया भी भ्रुवां मध्यात प्रजापते सद्यो सद्योजायता तन्मन्यु हो कुमारो नीललोहिता आगीशा इससे बदने लक्ष्मी रसिचा वक्षसी इससे आस्ते एक रद्दी ये संबित तम रसिम्भम आम्भाजे बदने घर